السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه كوريا ورحمه الله ورحمه الله عرب الله ورحمه الله ورحمه الله ورحمه الله 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 شكا إلى رسول الله صلى الله عليه وسلم وجعا يجده في جسده فقال له رسول الله صلى الله عليه وسلم: ضع يدك على الذي يألم من جسدك وقل بسم الله ثلاثا وقل سبع مرات أعوذ بعزة الله وقدرته من شر ما أجد وأحاذر قال ففعلت فأذهب الله ما كان بي. ரவாகு முஸ்லீம் முஸ்லீம் கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ் ஒஸ்மான்பின் அபில் ஆஸ் என்ற சஹாபி சொல்கிறாங்க நான் சலலா வலிவு செல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு என் உடம்பில் ஏற்பட்டிருந்த ஒரு ஒரு நோவை அல்லது ஒரு ஏன் ஒரு பெயின் ஒன்றை பற்றி நான் முறையிட்டேன் அது வந்து ராஷிகலாம் அல்லது காலில் திடீர்ந்து ஒரு சதப்பிடிப்பை அரிக்கலாம் ஏதாவது ஒரு உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பெயின் அல்லது காய்ச்சல் அரிக்கலாம் அல்லது எது சரி உண்டு அப்போ செல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் உடம்புல உங்களோட உடம்புல எந்த இடத்துல நோவுதோ அந்த இடத்துல அவங்களோட கையை வச்சுள் பிஸ்மில்லாகி சலாசன் மூன்று முறை பிஸ்மில்லான்னு சொல்லுங்கள் பிஸ்மில்லா

நான் பாதுகாப்பு தருகின்றேன் வாய்ஸத் இல்லா அல்லாவின் கண்ணியத்தை கொண்டும்ரதி அவன்க சக்தி அவன்க ஆற்றலை கொண்டும் அவனிடம் பாதுகாப்பு தருகின்றேன் அல்லாட கண்ணியம் அவன்க சக்தி இதை வச்சு நான் நல்லாக்கிட்டு நான் பாதுகாப்பு தருகின்றேன் மின் ஷர்இமா அஜிது அவுஹாதிர் நான் என்கிட்ட ஏற்பட்டிருக்கிற அல்லது நான் கொஞ்சம் பயப்படுற அந்த அது அந்த நோவு அந்த நோவின் தீங்கிலிருந்து நான் அல்லாஹ் அல்லாக்கிட்ட பாதுகாப்பு தர்றேன் அதை தீ அந்த நோயை பெருசாவிடாமல் அல்லது அது எனக்கு தொடர்ந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக அல்லாட சக்தி அவனோட கண்ணியம் இவற்றை கொண்டு நான் அல்லாக்கிட்ட பாது இந்த இந்த தீங்கை விட்டும் எனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்துடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தர்றேன் என்று நீங்கள் ஏழு முறை ஓதுங்கன்று சொல்ல அலு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறார காலை ஃப ஃப அ்த்து ஃபதுஹபு கணும்பி நான் அப்படி செஞ்சேன் ஸுல சுலா சொல்லி தந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்போ அல்லகு தாலா என்கிட்ட என்கிட்ட இருந்த அந்த நோவை எல்லாம் நீக்கி வச்சான் என்று அந்த சஹாபி சொல்கிறார் அப்போ சோதரிலே சோதரிலே நாங்கள் துவாக்களை படித்து கொண்டு போகிற இந்த நிலமை அப்போ நான் இந்த குறிப்பிட்ட துவா வந்து எங்கள்கிட்ட எங்கள்ட உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு நோவினை நோ நோவு வரும்போது நாங்கள் இவ்வாறு கேட்டுக்கொள்ள வேணும் என்று சலல் அவலேசலம் செஞ்ச வழிகாட்டில் தான் படிக்கிறோம் உண்மையிலே எங்கள்கிட்ட ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது என்னான்னா எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடே இல்லாது எங்களுக்கு ஒரு நோவு வந்துடே இல்லாது உடனேயே ஒரு டாக்டருக்கு அடிக்கிறது அல்லது உடனே டாக்டரை பார்க்குற அல்லது ஒரு யூடியூப்பை பார்க்குறது அல்லது பெனடோலப் போடுங்கன்னு சொல்கிறது இப்படி தான் நாங்கள் பலவீக்கிறோம் அது குத்தம் இல்லை ஆனால் எப்படி அது குத்தமாகுதுன்னா எங்க இஸ்லாத்து வழிகாட்டல் படிக்க வந்து முதலாவதே நாங்கள் கிட்டே போகணும் எல்லாம் எனக்கு நாங்கள் தொழுத பிறகு ஒரு தொழுகைக்கு பின்னால் முதல்ல அல்லாவன்னு நினைக்கணும் அதெல்லாம் எனக்கு இப்படி இருக்குது நீதான் எனக்கு என்ன ஆரோக்கியத்தையும் தாரவன் அதாவது நோயையும் தாரவன் அதாவது குரானில் ஒரு வசனம் வருவது ஏன்னா அதாவது அது ஹக்கவா அபுக்கா அவன் தான் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறான் அளவும் வைக்கிறான் என்று சிரிக்க வைக்கிறதுன்னா தேக ஆரோக்கியம் என்றது செல்வ நிலைமைகள் என்றது நல்ல சுற்றுச்சூழல் என்றது நல்ல பிள்ளைகள் மனைவி எல்லாருமேனா அப்போ அதை சிரிக்க வைக்கிறான் என்று சந்தோஷமாகிக்க வைக்கிறான் கோயில் அவன் தான் சிரிக்கவும் வைக்கிறான் அபுக்கா அவன் தான் அளவும் வைக்கிறான் ஒரு க கஷ்டம் வந்தால் கவலை வந்தால் வீட்டில் ஒருத்தர் மூத்தவினா அவர் நஷ்டம் வந்தால் இப்போ நாங்கள் அந்த அல வைக்கிறது ஏன்னா அமாத்து வஹையா அவன் தான் ஒருத்தரை மரணிக்கவும் வைக்கிறான் ஒருத்தரை உயிர் கொடுக்கவும் செய்கிறான் அல்லா தான் ஒருத்தர் அல்லாட் பேர் ஒன்று இருக்குது அல் காபித் அல் பாசித் அதாவது அல்

அதே மாதிரி அல்லாடை பேர் ஹாஃத்ரா ஹாஃபியூத் தான் ஒருத்தரை எல்லாம் கீழே போடுறான் ஒருத்தர் நிலைமையை கீழே ஆக்குறான் கீழே ஆக்குபவன் ஹாஃத் அதே மாதிரி எல்லாடைய பேரும் ராஃபியா எல்லா ஒருத்தரை உயர்த்துறான் என்றது அதுவும் அல்லா அது மாதிரி முதல் அல் மொய்ஸ் என்ற மல்லாக்கி போயிருக்குது முதல்ல ஒருத்தரை இழிவுபடுத்துகிறான் அவமானப்படுத்தி விட்டுறான் என்றதும் அல்லாதான் மொய்ஸ் அல்லாத ஒருத்தர் கண்ணியை கொடுத்து கொடுக்குறான் அவரை கண்ணியப்படுத்துகிறான் மனிதர்கள் ம மதிக்க செய்கிறான் என்றதும் அல்லாதான் அப்போ இது எல்லாமே அல்லாட கையில் உள்ளது என்ற நம்பிக்கை என்றது அல்லாட திருநாமங்கள்லேருந்தே நாங்கள் அதை நாங்கள் படிக்கிறதால நான் எங்களுக்கு வந்து ஏ எது ஒரு நோய் கஷ்டம் பிரச்சனை இந்த நோயை பற்றி தான் இப்போ நாங்கள் படிக்கிறதா படிக்கிற பின்னணியில் அப்படி வந்த முதல்ல தொழுகைக்கு பின்னாலே நாங்கள் அல்லா கிட்டே கேட்குறியோல்லாம் நீ வந்து நீ தான் ஷாஃபி நீ தான் ஷாஃபின்னு பேர் பேருண்டு அதாவது குணப்படுத்துவன் எனவே எனக்கு கேட்கிற இந்த விஷயத்தை எனக்கு முழுக்க நம்பி நம்பி அல்லாதான் அல்லாட கையில் தான் அது இருக்குதுன்னு நம்பி அல்லாக்கிட்ட நாங்கள் துவா செய்யணும் துவா செய்கிற ப்ராசஸில் தான் நாங்கள் ஓகே அதுக்கெல்லாம் மருந்தையும் படைச்சிக்கிறான் மருந்துகளை செய்யும்படியும் இஸ்லாம் தான் என்ற வகையில் நாங்கள் வந்து ஒரு பயனடுவில் குடிக்கிறதோ அல்லது டாக்டரை பார்க்க போகிறதோ என்ற விஷயங்கள்லாம் வரணும் பிறாள் அப்போ அதுகளில் இட்ஸ் செல்ஃப் அது பிள்ளன்றதா இல்லை ஆனால் முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த பெரடோலும் அங்கே டாக்டர்கிட்ட போகிறதும் அதை குடிச்சிங்களா இதை குடிச்சிங்களாங்கன்னா அந்த அதாவது என்ன தேனை குடிங்கன்றதோ கரைஞ்சிடுவான்னு தின்னு எதையோ எல்லாமே வந்து ரெண்டாவது தான் வரும் முதலாவது கிட்டே கேட்குறதுன்றது தான் வரணும் அதைத்தாலே நாங்கள் அல்லாக்கிட்ட சொல்கிறோம் கண்ண அபுது நான் உன்னையே வணங்குவேன் கண்ண ஸ்தாயின் என்னோட பௌதீக சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்துல உன்னிடந்தான் நான் உதவி தேடுவேன் என்று பௌதீக சக்திக்கு அப்பாற்பட்டது மட்டுமல்ல பௌதீக சக்திக்கு உட்பட்டதுன்னு தான் குறிப்பாக பௌதீக சக்திக்கு அப்பாற்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நோய் வருவதுன்னா அது அவர்கிட்ட அது வந்து ஒரு பொருளை இங்கே எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி இல்லை அது அவர்க கையில் உள்ளது இல்லை அந்த நோயை சுகமாக்குறது அப்போ அது அதுக்கு அதுக்கு முழுக்க ஏழுமானவன் நல்லா நம்புறது நம்புறது வேணும் அதே நேரம் நாங்கள் எல்லா சொல்கிறோம் நான் உன்ன உன்னிடம் தான் உதவி தேடுவேன் அப்போ அது எல்லா தான் உதவி தேட வேணுமே அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு அண்ணாவிக்கிட்ட அல்லது மெஜிக் செய்கிறவங்கள்கிட்ட சூனியம் செய்கிறவங்கள்கிட்ட வேணும் அவங்கள்ட்ட எல்லாம் எங்கள்ட பிரச்சனைக்காக போகவே இல்லாது எல்லாக்கிட்ட தான் கேட்கணும் அப்போ சாதாரண அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் ஆனால் சாதாரணமாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோயும் புடிப்புகளும் அதுவும் தலைக்குத்து இதெல்லாம் வரும் தானே அப்படியெல்லாம் வரும்போது முதலாவது கிட்டே கேட்குறதோடு அப்போ கிட்டே கேட்குற விஷயத்தில் உள்ளது தான் இது இந்த துவாவும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு கையிலையோ காலிலேயோ ஒரு பிரச்சனை நோய் எதுவும் வந்தால் அல்லது தலையிடி வந்தால் தலைவலி வந்தால் தலை தலையில் ஒரு இடத்துல கையை வச்சுட்டு நாங்கள் மூன்று முறை பிஸ்மில்லா சொல்கிறோம் பிஸ்மில்ல பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்கிறேன் அப்படி பிஸ்மில்லா சொல்லும்போது அல்லாட அந்த பெயரை சொல்லி தான் நான் இதை கிட்ட நான் கேட்குறேன் அவன் அவன்கிட்ட நான் ரிலேட் ஆகுறேன்னு நினச்சிக்கொண்டு நாங்கள் சொல்லணும் இல்ல ஹிவ குத்ரத் ஹி மின் அஜிது அதாவது அல்லாட கண்ணியத்தையும் அவன்க சக்தியையும் கொண்டு எனக்கு ஏற்பட்டுகிற இந்த நோ நோவு எனக்கு கவலை தர்ற இந்த நோவிலிருந்து நான் நல்லகிட்ட பாதுகாப்பு தர்றேன் என்று ஏழு முறை நாங்கள் சொல்லணுமா அப்படி நாங்கள் சொல்கிறவங்களாக எங்களை ஆக்கிக்கொள்வோம் அல்லா அப்படியாக அல்லாக்கிற தவக்குள் வச்சு வாழ்கிற நல்ல மூமின்களாக அல்ல என்னையும் உங்களையும் ஆக்குறோம் வாக்ருதா அலஹுல்ல ரபுலமி அலாமிக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ